நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. அகிலம் வணங்கும் மகாலட்சுமி அனைத்துமே நீ தருவது மகாலட்சுமி ஜெகன்மாதா பொன்னால் உனை தினம் பூஜிப்போம் ஜய ஜய மகாலட்சுமி மாதா ஜக ஜனனீ நீயே மாதா ஜெய ஜெய மகாலட்சுமி மாதா ஜக ஜனனீ நீயே மாதா அன்னையங்கள் செல்வநாயகியே தேவி முன்னருள் வேண்டி நோம் தருவாய் நீ வளம் தரும் பொருள் தருவாய் நீயே வசதிகள் அதில் வருமே தாயே வளம் தரும் பொருள் தருவாய் நீயே வசதிகள் அதில் வருமே தாயே நமஹ நமஹ அவதாரிணியே தேவி நாராயணன் பிரிய நாயகி ஜெய ஜெய மகாலட்சுமி மாதா ஜெக ஜனனீ நீயே மாதா சிறப்புடன் செல்வம் எல்லாம் தருவாய் நீ மகாலட்சுமி உன் கண் திறக்கும் போது பொன்னும் மணியும் அங்கு பொழிகிறது வளமை கொழிக்க வாழ்வும் சிறக்க உன் மனம் திறக்க திருவருள் வேணும் நீ திரிபுர சுந்தரி ராஜேஸ்வரி அம்மா நவதுர்கா அம்மா தசவித்யா அம்மா நவதுர்கா அம்மா தசவித்யா அம்மா உங்கள் மாயை அறிந்தவர் இல்லை மகாலட்சுமி மகிழ்ச்சி தருவாய் நீ தனம் இல்லை என்றால் தொழில் வளம் ஏது எல்லாம் தரும் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் பாடி தொழும் உன்னை தொழுவோமே அன்னை ஈச மகேஷ சுரேஷ ஈச மகேஷ சுரேஷ உன்னாமம் சொல்வா ஜெயலட்சுமி தாயே மகாலட்சுமி மாதா பாதம் நம்பும் சதா உன் பாதம் நம்பும் அன்பரை காத்திடுவாய் ஜெயலட்சுமி மாதா ஜெயலட்சுமி மாதா
இறை ஒன்று பலியும் பார்த்தனன் விரும்பினன் அதனை இந்திரன் மனம் பதைத்தான் அதை பெரும் ஆசையினான் பார்க்கடல் கடைந்த நேரத்திலே பாலின் வண்ணத்திலே கண்ணை கவரும் ஓர் பேரழகில் யானை வந்ததுவே ஐராவதம் அதுவே அங்கே பாரடா தாம் அமர்ந்து செல்ல தகுந்த யானை அது அரசே பார்த்ததும் இதையே நான் நினைத்தேன் என்ன பேராசை அரக்கனுக்கு அமரேந்திரனுக்கு உரியது அவனுக்கா கொக்கரிக்கிறான் கோபத்தை தூண்டி விடுகிறான் கோபத்தை காட்டுங்கள் அடங்கி போய் விடுவான் அவனை கௌஸ்துபமணி ஒன்று கண்ணை கவரும் மணி சூரிய சந்திர கோல ஒளி வீசி வந்த மாமணி ஆழ்கடலில் இன்று வரை வாழ்ந்திருந்த அற்புதமே மேலெழுந்து வந்தவுடன் யாவரும் மகிழ்ந்தனர் தேவேந்திரா அதுதான் கௌஸ்துபமணியா ஆம் பலியே அதுவே கௌஸ்துபமணி அந்த மணியை விட்டுவிடாதீர்கள் அரக்கரசே கூட இருப்பவன் காதை கடித்துக்கொண்டே இருக்கிறான் தேவேந்திரா பூஜைக்கு உரிய தாயை போன்றது காமதேனு பசுவே பார்த்தாலே வரும் புண்ணியமே காமதேனு பசுவே கடவுள் தந்த திருவே பாரிஜாத தெய்வ பூயிது வானில் வளருவது கற்பகம் என்னும் மரம் இதுவே கேட்டதெல்லாம் தருமே கேட்டதெல்லாம் தருமே அரக்கரசே நாம் எடுத்துக்கொள்வோம் இதை அதில் சந்தேகமா உனக்கு அரக்கர் வேந்தன் கிடைப்பதை எல்லாம் சுருட்டிக் கொண்டு போவான் அசுரலோகத்துக்கு ஆழ்கடல் அடியில் இருந்தது சிந்தாமணி இதுவே இந்த மணிக்கு இடு இல்லை சீரெல்லாம் தருமே சிறப்பெல்லாம் வருமே தேவி வியப்புக்குரிய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்போது நீ லக்ஷ்மியாக அவதாரம் எடுக்க வேண்டும் அகில உலகத்துக்காக சுகபோகங்களை செல்வ செழிப்புகளை மழையாக பொழிய வேண்டும் தாம் ஆணையிடுங்கள் பிரபு மகாலட்சுமி என் அம்சாவதாரமாக வர வழி சொல்லுங்கள் இப்போதே தேவி லக்ஷ்மியை உன் உள்ளத்திலிருந்து வெளிப்படச் செய் உங்கள் ஆணை பிரபு வணக்கம் பிரபு வணக்கம் தேவி ஆதிசக்தி பகவதி மாதா
பிரபு ஆணையிடுங்கள், நான் செய்ய வேண்டிய பணி என்ன? தேவி லக்ஷ்மி, உலக நலனுக்காக உனது அவதாரம் நிகழ்கிறது. உனது சக்திகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி பயன்படுத்த வேண்டும். உலக பரிபாலனத்தில் எமது அம்சமான பகவான் விஷ்ணுவுக்கு உறுதுணையாயிரு. அவ்வாறே பிரபு. தேவி லக்ஷ்மி, தேவர் அசுரன் எல்லாம் உன் குழந்தைகள். ஆகையால் ஒரு மாதாவை போல எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லார் மீதும் உன் பார்வையை படச்செய். உலகத்தில் சுகபோகங்கள் செல்வச் செழிப்புகள் யாவும் உன் பொறுப்பில் உள்ளது. எல்லாருமே உனது அன்பினை பெற்று தங்கள் வறுமையை வேதனையை நீக்கிக் கொள்வார்கள். எவன் தூய பக்தியால் நல்ல மனதுடன் உண்மையாக நினைத்தால் அவனுக்கு இல்லாமையோ அல்லது ஏழ்மையோ எப்போதும் வரக்கூடாது. ஹே தேவி லக்ஷ்மி, அகிலமெங்கும் உன் பக்தர்களின் எண்ணிக்கை எல்லையற்று இருக்கும். எல்லா யுகமுமே கோடி கோடி அடியவர்கள் லக்ஷ்மி உன்னை தொழுவார்கள். எல்லோரும் எப்போதும் உன்னை பூஜித்து வருவர். கால கணக்கின்றி காலம் கடந்து நீ புகழோடு விளங்குவாய். ஹே நாராயணா, ஹே ஆதிசக்தி பகவதி மாதா, மனதார என்னை பூஜிக்கும் பக்தரை தொழுகின்ற அடியாரை எப்போதும் காப்பேன் மனமகிழ்ச்சியோடு. இப்போது சமுத்திரம் கடைவதன் மூலமாக கடலிலிருந்து வெளிப்படும், அதனால் உன் பெயரை அலைமகள் என்பார்கள். இனிய அலைமகளே, செல்க, சமுத்திரத்திலிருந்து வெளிப்பட்டு காட்சி கொடு, எல்லோரும் வணங்க. அவ்வாறே உங்கள் ஆணை. வணக்கம். லட்சுமியே சௌபாக்ய லட்சுமியே நீ
நமக தான்ய லக்ஷ்மி நமக வைபவ லக்ஷ்மியே தைரிய லக்ஷ்மியே அழகு மிகு சுந்தரி, அன்பு கூர்ந்து நீ யார் என்று சொல். என் புறக்கண்கள் உன் பேரொளி முகத்தை காண்பதற்கு சக்தி பெறவில்லை. அம்மா உன்னை தரிசிப்பதற்கு சக்தி தா. மைந்தா, என் ஒளி முகத்தை காண்பதற்கு ஞான கண்கள் வேண்டும் அப்பா. எப்படியாவது உன்னை பார்க்க எனக்கு அருள் தா. ஆமாம், நீ யார் தேவி? என் பெயர் லக்ஷ்மி. வாழ்வை வளமாக இயங்க வைக்கும் ஆதார சக்தி நான். ஆனந்தம், அமைதி அனைத்தும் நானே. நானே விஞ்ஞானம், விவேகமே நான் தான். படிப்பும் நான், அதை படிப்பிப்பதும் நான் தான். நான் பிரம்மாண்டத்தின் இயக்க சக்தி. பிரம்மாண்டம் முழுவதுமே இயங்க என்னருள் வேண்டும். ஏனெனில் பரபிரம்மத்தின் சக்தி, லக்ஷ்மி, மாயா, பிரகிருதி அனைத்தும் நான். ஹே பொருளின் வடிவே, ஹே மகாலட்சுமி, ஹே ரத்ன பத்மமே, ஹே செல்வமே, தாம் பகவான் நாராயணனின் ஆக்க சக்தி. தாம் முழுமையான சிருஷ்டியை நடத்தி பிரம்மாண்டங்களை அம்மா நீதான் வளர்க்கிறாய். அம்மா உனக்கு என் வணக்கம். அரக்கர் வேந்தே, அனைத்தையும் ஆட்டி வைக்கும் ஆதார சக்தி. அது கூட தெரியாதவன் என்ற எண்ணமா? வலி அனைத்தையும் உணர்ந்தவன். இனிமேல் அவள் அகிலத்துக்கல்ல, நம் அசுரர்களுக்கு ஆதாரமாவாள். அகிலம் அனைத்துக்கும் அருள் தரும் ஈஸ்வரி, அம்மா உனக்கு என் வணக்கம். அம்மா உன் தரிசனத்தால் புனிதமானேன். அம்மா உன்னை பற்றி இன்னும் நான் அறிய வேண்டும். அன்பு கூர்ந்து விளக்கமாக சொல். ஹே பார்கவ சுக்ரா, ஹே தேவகுரு பிரகஸ்பதி, ஹே தேவரிஷி நாரதா, அனைத்தும் நான் ஒன்றே. மேலும் என் சக்தியால் பலவாறாக தோன்றுகிறேன். அகிலம் காக்க வெளிப்பட்டேன். நானே சர்வமங்களா, சண்டிகா, அஷ்டபுஜ காளி, பிரத்யங்கிரி அபராஜிதா, பிராணசக்தி, யோகசக்தி, சித்ரா அன்னபூர்ணா, சீத்தல விஜயா, வனதேவதையின் வடிவில் அனைத்துமாய் இருக்கிறேன். மாதா மகாகௌரி, ஆதி நவதுர்கையும் நான் வைகுண்டத்தில் மகாலட்சுமி, சொர்க்கத்தில் சொர்க்கலட்சுமி, பாதாளத்தில் பாதாள லட்சுமி,
பூமியிலே ராஜலட்சுமி, ஒவ்வொரு இல்லங்களிலுமே கிரகலட்சுமி. நானே அஷ்டலட்சுமி என்ற வடிவில் உயிர்களுக்கு உயிர், சக்தி, செல்வம், கல்வி எல்லாம் தருகிறேன். எங்கெல்லாம் சூரிய ஒளி இருக்கின்றதோ அங்கே இருளே இருக்காது. அதே போல எங்கே நான் இருக்கின்றேனோ அங்கே இல்லாமை இயலாமை எதுவுமே இருக்காது. அந்த இடமே பொலிவோடு காட்சி தந்து வளர்ச்சியுடன் தனதானியங்கள் சுகபோகங்கள் செல்வமெல்லாம் குவிகின்றது. ஹே ரூபசுந்தரி, பலி எனது விருப்பம். அம்மா நீ உடனே அசுரலோகம் வர வேண்டும். ஏனெனில் அசுரலோகமே தன தானியங்கள் சுகபோகங்கள் செல்வமழை பொழிவுகள் உண்டாக எம்மோடு நீ வந்து பாதாள லட்சுமியாக இருந்துவிடு. அன்பு கூர்ந்து அன்னையே, நீ வந்தால் துக்கமும் துயரமும் ஓடிவிடாதா? ஆகையால் ஹே ரூபசுந்தரி, இப்போதே எங்களுடன் பாதாள வந்துவிடு. நீ எம்மோடு வருவதால் அசுரலோகம் பூமண்டலத்தில் தலைமை வகிக்கும். இதெல்லாம் நடக்குமா என்ன? முடிந்ததை தான் சொன்னேன் தேவேந்திரா. பலி தனது வலிமையால் அந்த ரூபசுந்தரியுடன் அசுரலோகம் செல்வேன். அதற்கு பதிலாக இப்போது நீ சமுத்திரத்தில் இருந்து வெளிப்படும் அனைத்தையும் எடுத்துக்கொள். எனக்கு மட்டும் லட்சுமி ஒருவள் போதும். என்ன தேவேந்திரா, என் மீது பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் அதை இங்கே சமுத்திரம் கடைவதிலே குறுகிய நோக்கத்துடன் காட்டிவிடாதே. தீர்க்க வேண்டியதை பிறகு தீர்த்து கொண்டு விடு. ஏ ரூபசுந்தரியே, உனக்கு நான் அறைகூவல் விடுகிறேன். இப்போதே என்னுடன் நீ அசுரலோகம் வந்துவிடு. அரக்கர் வேந்தர் பலியே, வற்புறுத்தலுக்கு நான் வசப்பட முடியாது. உழைப்பவர்கள் என் வசப்படுபவர்கள். ஹே லட்சுமி, உன்னுடைய அவதாரம் எமது அசுரர்களின் வலிமை மிக்க உழைப்பினால் வந்தது. நாங்கள் சமுத்திரத்தை கடையாமல் இருந்தால் உன்னுடைய வெளிப்பாடு எவ்வாறு நிகழுமாம்? ஆகையால் எம்மிடம் அலட்சியம் கூடாது, சிறிதும் தயங்காது இந்த பலியின் அழைப்புக்கு வளைந்து கொடு. எம்முடன் நீ பாதாளம் வந்துவிடு. இல்லை மகனே. இல்லை என்ற சொல்லை என் செவிகள் கேட்டதில்லை. இனியும் வர மறுத்தாயானால், என் பேச்சை எதிர்த்தாயானால் பலி உன்னை வன்முறை வழியில் அசுரலோகம் எடுத்துச் செல்வான். பார்க்கலாம் உன் வன்முறையின் வலிமை என்னவென்று. தெரிகிறது, அமைதியாக நீ எம்முடன் அசுரலோகம் வரப்போவதில்லை. மாயக்காரி போலும். பலி, நான் மாயக்காரிதான் அப்பா. ஹே அரக்கர் வேந்தே, வலிமை கீற்று விவேகமில்லையே, மூடனை போல் நடந்து கொள்கிறாய். காற்று வீசுவதை உன் கை கட்டுப்படுத்துமா? நறுமணத்தை உன் கை பிடித்து வைக்குமா என்ன? ஏன் மின்னலை உன் கை வீசக்கூடாதென்று தடுக்குமா? முடியாதே. மிரட்டி பேசி என்னை மடக்க பார்க்காதே சுந்தரி. முடவன் என்று முன்பே தெரிந்து விட்டது. பொறுமையோடு பேசி நீ மைந்தா. பலி என்னை உயர்த்துவதற்கு அசுரலோகம் புறப்படு. உயர்வது ஒழுக்கத்தினால் மைந்தா. பணிவுடன் நடப்பவர்கள்தான் உயர்வார்கள். பணிவே என்பது உனக்கு இல்லவே இல்லை. ஹே தேவி லட்சுமி, பார் உன்னை இவர்களெல்லாம் இருக்கும் போதே அசுரலோகம் எடுத்துச் செல்வேன். பலி என்னை நீ பயமுறுத்துவதற்கு உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கவில்லை. அந்த தேவியை பிடித்து கட்டுங்கள்.